வணக்கம். ஸோ நீங்கள் வந்துட்டு 10th 12th ஐடிஐ டிப்ளமோ முடித்தவரா? ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் உங்களுக்கு வந்து உடனடி வேலைவாய்ப்பு வந்து உங்கள் 5K கார்கேரில் உடனடியாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு தங்கும் வசதி உணவோடு வந்துட்டு 5K காரில் வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் மேனேஜர்ஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போன்ற வேலைவாய்ப்புகளும் உங்கள் 5K காரில் வந்து தமிழகம் முழுவதும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். ஸோ இந்த வேலைவாய்ப்பு மூலமாக நீங்கள் எல்லாருமே பயன்பெறணும். நன்றி. அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொரு வீடியோவிலையும் சேஃப் அண்ட் கான்ஃபிடென்ஸ் டிரைவுக்கான டிப்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா பேர்ட் ட்ராப்ஸ், பறவை எச்சங்களினால காரோட பெயிண்டில் நிறையா கிளியர் கோட் போகிறது, பெயிண்ட் டேமேஜ் ஆகிறது போன்ற விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வீடியோ கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ கொடுத்துருக்கோம். அதே போல் அதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் என்ன பயன் அப்படிங்கிறதும், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு எங்களுடைய அப்டேட் உடனுக்குடன் உங்களை நோக்கி வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பேர்ட் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரை வெளியே நிறுத்துகிறவங்க, தோட்டத்தில் பயன்படுத்துகிறவங்க, அவங்களுக்கு தான் இது வந்து பொதுவாக ஏற்படுது. ஏன் அப்படின்னா அந்த பறவைகளோட எச்சம் படும் பொழுது காரோட பெயிண்டில் என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கிற கிளியர் கோட்டோ அல்லது சாலிடு பெயிண்ட்டுங்கிற பட்சத்தில் பெயிண்ட்டே வந்து பீல் ஆஃப் ஆயிரும், மெட்டல் மேலே வந்துடும். இது இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப அது வந்து ரொம்ப பாதிச்சிருச்சுங்கிற பட்சத்தில் வேறு வழியில் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நம்ம அந்த பேனலை ஃபுல்லாக பெயிண்ட் தான் பண்ணணும். அப்போது இதை வராமல் தடுக்கணும் அல்லது வந்து பேட் ட்ராப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு பேட் ட்ராப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக ப்ரொடெக்ஷன் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா கிளேயிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு பாலிசிங் பண்ணிவிட்டு பேட் ட்ராப்ஸ் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதை நீங்கள் உங்களுடைய கார் புது கார் வாங்கும் பொழுது பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு பறவைகளுடைய எச்சமோ அல்லது பேட்டரி ஆசிட்டோ பட்டுச்சினாலும் உங்களுடைய பெயிண்டில் எந்த டேமேஜுமே ஆகாது. உங்களுடைய பெயிண்ட் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனலுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேனட் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 7000-25000-40000 வரைக்கான சார்ஜஸ் பெயிண்ட் சார்ஜஸ் ஜென்ரலாக வரும். இன்றைக்கி வாட்டர் போன் பெயிண்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி எல்லாமே வந்துருச்சு. இன்றைக்கி மேஜர்லி ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் கோடா, ஃபோக்ஸ் வேகன், மாருதி எல்லாருமே இன்றைக்கி வாட்டர் போன் பெயிண்ட் தான் பெயிண்ட் பண்ணுறாங்க. அதனால் பெயிண்ட்டை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த பேட் ட்ராப்ஸ் ப்ரொடெக்டர் வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது பேட் ட்ராப்ஸே பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த ஆசிட்டோ அல்லது ஒரு சர்வீஸுக்கு நீங்கள் கொடுக்குறப்போ ஒரு பேட்டரி ஆசிட்டே பட்டுச்சு அப்படின்னாலும் அதுலேருந்து முற்றிலும் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடச்சிரும். பேட் ட்ராப்ஸ் ப்ரொடெக்டர் போட்டதுக்கப்புறம் உங்கள் காரில் காக்காய் எச்சப்பட்டுருது அப்படிங்கியில் ஒரு வாரத்துக்கு அப்புறமோ அல்லது 20 நாளுக்கு அப்புறமோ கூட நீங்கள் ஒரு டவலை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா போயிடும். இன்கேஸ் நீங்கள் பேட் ட்ராப் ப்ரொடெக்டர் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா 4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேட் ட்ராப் ரிமூவர் போடாத காருக்கு உங்களுடைய டவலும் நீங்கள் கூடவே நீங்கள் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு கார் வாஷர் கிளீனர் வச்சுக்கணும். அதை வச்சு உடனே நீங்கள் க்ளீன் பண்ணும் பட்சத்தில் 90% அதனுடைய பாதிப்பிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சர்வீஸ் சென்டரை அப்ரோச் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் டீடைலிங் சர்வீஸ் சென்டரை அப்ரோச் பண்ணி நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய காருடைய பெயிண்ட்டில் எந்த வகை டேமேஜும் இருக்காது. உங்களுக்கு இது பல ஆயிரங்களை வந்து மிச்சம் பண்ணும், நாளைக்கு ரீசேல் வேல்யூவும் இம்ப்ரூவ் பண்ணும். பேர்ட்ஸோட பறவைகளோட எச்சத்திலிருந்து ப்ரொடக்டர்லேருந்து பாதுகாப்பு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போது உடனடியாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணும் பொழுது நீங்கள் 30-40% டிஸ்கவுண்ட்டை இந்த 5KN0017 அப்படிங்கிற ப்ரொமோ கோட பயன்படுத்தும் பொழுது நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் காருக்கு இந்த பேட் ட்ராப் ப்ரொடக்டர் பயன்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் காரை வெளியே நிறுத்துகிறாங்க அல்லது தோட்டத்தில் இருக்கவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுடைய பெயிண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சம்மந்தமாக தேவை அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தரும் வரைக்கும் உங்களுடைய காரும் நீங்களும் ஹாவ் அ சேஃப் அண்ட் கான்ஃபிடென்ஸ் டிரைவ். தேங்க்யூ ஸோ மச்.